நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கா புதுப்பட்டி பகுதியில் சொசைட்டி தெருவைச் சேர்ந்தவர்தான் கலைச்செல்வி, வயது 22. இவருக்கும் மதுரை மாவட்டம் பேரையூரைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரான காசிராஜனுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு கரண் சர்மா என்ற மகனும் உண்டு. திருமணத்துக்கு முன்பு பெரிய குளத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் கலைச்செல்வி படித்து வந்துள்ளார். அப்போது சின்னமனூர் தேவர் தெருவைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் மற்றும் இறைச்சி கடை வைத்துள்ள சிலம்பரச கண்ணன் என்பவருடன் கலைச்செல்விக்கு பழக்கமும் ஏற்பட்டுள்ளது. சிலம்பரச கண்ணனுக்கு திருமணம் முடிந்து 3 குழந்தைகளும் உள்ளனர். கலைச்செல்விக்கு திருமணம் முடிந்த பின்னரும் சிலம்பரசன் கண்ணனுடன் தகாத உறவை தொடர்ந்து வந்துள்ளார். கடந்த 2020 செப்டம்பர் 9 தேதியன்று குழந்தையுடன் புதுப்பட்டியிலிருந்து பேரையூர் செல்வதாக கூறி சென்ற கலைச்செல்வி வீடு திரும்பவில்லை. தேடி பார்த்தும் கிடைக்காத நிலையில் அவரின் தந்தையை உத்தமபாளையம் காவல் நிலையத்தில் மகளை காணவில்லை என்றும் புகாரும் அளித்தார். தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரான சாய் சரண் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் கலைச்செல்வியை தேடும் பணியிலும் ஈடுபட்டனர். விசாரணையில் கலைச்செல்வி திருமணமான பின்பும் சிலம்பரசன் கண்ணனுடன் தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்தது. கலைச்செல்வி தன் நகைகளை சிலம்பரச கண்ணனிடம் கொடுத்துள்ளதும் அந்த நகைகளை விற்று அவர் கார் வாங்கி ஓட்டி வந்ததும் தெரிய வந்தது. இதற்கிடையே கலைச்செல்வியின் குடும்பத்தினர் நகைகள் எங்கே போச்சு என்று கேட்கத் தொடங்கியுள்ளனர். இதனால் பயந்து போன கலைச்செல்வியோ சிலம்பரச கண்ணனிடம் நகைகளை திரும்ப தருமாறு கேட்டுள்ளார். அல்லது தன்னை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளுமாறும் சிலம்பரசன் கண்ணனை கலைச்செல்வி வற்புறுத்தியும் உள்ளார். இதையடுத்து 2020 செப்டம்பர் 9 தேதியன்று சின்னமனூரில் உள்ள வீட்டிற்கு கலைச்செல்வியை சிலம்பரச கண்ணன் வரவழைத்துள்ளார். அப்போது நகைகள் தொடர்பாக இருவருக்குரிய தகராறும் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த சிலம்பரசன் கலைச்செல்வி மற்றும் அவரின் 1.5 வயது மகனை இருவரையும் கழுத்தை நெறித்து கொன்றுள்ளார். பின்னர் தன் இறைச்சி கடையில் வேலை பார்க்கும் சிறுவனை கத்தியை கொண்டு வரச் சொல்லி கத்தியால் இருவரின் உடல்களையும் துண்டு துண்டாக வெட்டியுள்ளார். பின்னர் 3 சரக்கு மூட்டைகளில் கட்டி ஆட்டோவில் ஏற்றி சின்னமனூர் முத்துலாபுரம் செல்லும் சாலையில் உள்ள அய்யனார்குளம் பகுதியில் வீசிவிட்டான். உத்தமபாளையம் காவல்துறையினர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிலம்பரச கண்ணன் மற்றும் 18 வயதான சிறுவனையும் கைது செய்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டனர். அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின்படி அய்யனார்குளம் பகுதியிலிருந்து கலைச்செல்வி மற்றும் குழந்தையின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தடவியல் துறையினர் அவரை ஆய்வும் செய்தனர். சிறுவனை கைது செய்து சிறுவ திருத்தத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து சிலம்பரசன் கண்ணனிடம் கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கார், 2 ஆட்டோக்கள் போலீசார் பறிமுதலும் தற்போது செய்துள்ளனர்.